சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. அமுக டுமுக அமால் டுமு அமுக டுமு அமுக டுமுக அமால் டுமு அமுக டுமுக அமால் டுமு. ஹாய் கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் செண்பகா டாக்ஸ். ஸோ யூஸ்வலாக வந்து நிறைய பேருக்கு நிறைய ஸ்கின் வந்து நல்லா இல்லை, என் ஸ்கின் வந்து பிரைட்டாக இல்லை, ஒரு மாதிரி பேச்சியாக இருக்குது, அங்கங்கே வந்து அப்படி இந்த ட்ரை ஸ்கின் ப்ராப்ளம்லாம் இருக்குது, ஸ்கின் எனக்கு நல்லா இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிப்ஸ். இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கூட, ஃபேஸை வந்து யூஸ்வலாக வீக்லி ட்வைஸ் கண்டிப்பாக ஸ்க்ரப் பண்ணணும். இப்போ மார்க்கெட்டில் ஏகப்பட்ட ஸ்க்ரப் வந்து நமக்கு கிடைக்குது, ஆயிலி ஸ்கின்னுக்கு, அதுக்கப்புறம் ட்ரை ஸ்கின்னுக்கு, நார்மல் ஸ்கின்னுக்குன்னு எக்கச்சக்க நமக்கு ஸ்க்ரப்ஸ் வந்து கிடைக்குது. பட் அதில் ஒரு விஷயம் என்னென்னா நம்ம பார்த்து வாங்கணும். ஏன்னா இப்போ வந்து கார்சினோஜெனிக், அதாவது கேன்சர் காசிங் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாரபென்ஸ், அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு மெத்தல் பாரபென், எத்தல் பாரபென், அந்த மாதிரி நிறைய பாரபென்ஸ், சல்ஃபேட்ஸ், அதெல்லாம் வந்து சேர்ப்பாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்து வாங்கணும். சூப்பரான ஒரு ஸ்க்ரப்பு வந்து தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது வேறு ஒன்றும் இல்லைங்க, காஃபி பவுடர் தான். நம்ம வீட்டில் யூஸ்வலாக சன்ரைஸ், ப்ரூ அந்த மாதிரி ஏதாவது ஒரு காஃபி பிராண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி காஃபி பவுடர் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் என்கிட்ட வந்து தனி காஃபி பவுடர் வந்து இருக்குது. நம்ம வந்து இந்த மில்க் சேர்க்காத பிளாக் காஃபி யூஸ் பண்ணுவோம் தெரியுமா, அதுக்காக நான் தனியாக வாங்கி வச்சு அந்த காஃபி பவுடர் வந்து, ரெண்டு விதமான காஃபி பவுடர் கிடைக்கும், கோர்ஸ் அண்ட் ஃபைன் கிரைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கோர்ஸ்னால் ரொம்ப சொரசொரப்பாக இருக்கும், ஃபைன் கிரவுண்ட் அப்படின்னா நல்ல தூளாக, நல்ல தூளாக வந்து அரைச்ச காஃபி இது. அது நீங்கள் ஃபைன் வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ஃபேஸ் ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின், ரொம்ப சாஃப்டான ஸ்கின் நம்ம பாடியை கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ அதுக்கு அந்த ஃபைன் கிரவுண்ட் காஃபி தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ காஃபி ஸ்க்ரப் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் இப்போ காமிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் ஒரு 1 to 1.5 spoon காஃபி பவுடர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த காஃபி பவுடர் நான் சொன்ன மாதிரி இந்த சிக்கரிலாம் கலக்காத ப்யூர் காஃபி பவுடர். நீங்கள் நார்மல் காஃபி பவுடர் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து சென்சிட்டிவ் ஸ்கின், ட்ரை ஸ்கின், ஆயிலி ஸ்கின் யாராக இருந்தாலுமே ஹனி கண்டிப்பாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது ஆன்டி பாக்டீரியல், உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு நேச்சுரலான மாய்ஸ்சரைசர். ஸோ உங்கள் ஸ்கின்னை வந்து ரொம்பவே நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும். இப்போ நான் அதில் வந்து ஹனி வந்து நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து அந்த காஃபி பவுடரில் ஹனியை வந்து மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு இன்றைக்கி ஒரு டெஸ்ட்டு எலி மாட்டியிருக்கு, அவங்கள பிடிச்சி நம்ம போட்டு டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து இந்த காஃபி அண்ட் ஹனி ஸ்க்ரப்பை வந்து நான் இவங்க ஃபேஸில் வந்து அப்ளை பண்ண போகிறேன். அப்ளை பண்ணி நம்ம ஸ்க்ரப் பண்ண போகிறோம். எப்பவும் ஃபேஸை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் நெக்லேயும் கொஞ்சம் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள். அப்படின்னா நெக்லேயும் வந்து நீங்கள் சேர்த்து ஸ்க்ரப் பண்ணுறப்போ நெக்கும் ரொம்ப நாளைக்கே வந்து யங்காக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஃபேஸை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு நெக்கை பண்ணலைன்னா நெக்கு வந்து ரொம்ப ட்ரையாக ஒரு மாதிரி சீக்கிரமே வயசான மாதிரி இது காமிச்சு கொடுத்துரும். வந்து ஃப்ரண்ட் நெக் கவர் பண்ணிட்டோம், பேக் நெக் கூட நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு இந்த பேக்கில் மட்டும் ஒரு ரிங் மாதிரி ஒரு கருப்பாக ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும், அதுக்கெலாம் கூட இது வந்து ரொம்ப நல்லா பெனிஃபிட்டாக இருக்கும். எல்லாருக்கும் நீங்கள் எனக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் ரொம்ப வந்து அழுத்தி ப்ரெஸ் பண்ணி வந்து ஸ்க்ரப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சில பேர்லாம் வந்து ஏதோ சாண்ட் பேப்பர் வச்சு ஃபர்னிச்சர் தேய்க்கிற மாதிரி கர கர கரன்னு தேய்ப்பாங்க, அந்த மாதிரிலாம் தேய்க்காதீங்க. ஏன்னா ஃபேஸ் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின் ரெண்டு பேரும். ஸோ ரொம்ப மைல்டாக உங்கள் தேவையான அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்து மைல்டாக செய்யுங்க. முக்கியமாக அந்த நோஸும் இந்த லிப்ஸு, இந்த சின் ஏரியாவிலலாம் வந்து நிறைய பிளாக் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் இருக்கும், அதிலலாம் நல்லா கொஞ்சம் ப்ரெஷர் போட்டு இது பண்ணுங்கள். நான் இப்போ கொஞ்சம் ஒரு 5 minutes வச்சுட்டு அவங்களுக்கு ஸ்க்ரப் பண்ண போகிறேன். ஒரு 5 minutes ஆயிடுச்சு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வைக்கணும்னா கூட ரொம்ப ட்ரை ஆகாமல், ஃபுல்லாக 100% ட்ரை ஆகாமல் ஒரு 70-75% ட்ரை ஆன உடனே நீங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ண ஆரம்பிங்க. அது ட்ரை ஆன பிறகு அந்த ட்ரையாக இருக்கிறதுலையே போட்டு தேய்க்க வேண்டாம். ஸோ இப்போ நான் வந்து இதில் வந்து ரோஸ் வாட்டர் வச்சுருக்கேன். ரோஸ் வாட்டர் வந்து சும்மா லைட்டாக அப்படி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நான் லைட்டாக அவங்களுக்கு வந்து ஃபேஸை வந்து ஸ்க்ரப் பண்ண போகிறேன் இப்போது. ஸோ இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம, அதே சமயம் இந்த நோஸ் இந்த ஏரியாவிலலாம்
இந்த மாதிரி ரவுண்ட் 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 அப்வேர்ட்ஸ் அண்ட் அவுட்வேர்ட்ஸ் வந்து பண்ணால் எப்போவுமே வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வரைக்கும் ஃபேஸ் ஸ்க்ரப்பு யூஸ் பண்ணது இல்லைன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் இதை அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு ஒரு இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் அவங்க ஃபேஸில் கண்டிப்பாக தெரியுது. அவங்க ஸ்கின் டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்க? எனக்கு ஆக்சுவலி ட்ரை ஸ்கின், ஆனால் இந்த ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நான் ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அவங்க தொடர்ந்து இதை யூஸ் பண்ண அந்த டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் ஆயிடுச்சுன்னா இன்னும் நல்லா சாஃப்ட் க்ளோயி லுக் கொடுக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் ஷென்பகா டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.